أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم وعلى آله وأصحابه وأتباعه وأئمته والناس أجمعين أما بعد أرميانا சுதந்திர விழாவின் பேச்சாளர்களே, முன்னாள் வீட்டில் இருக்கக்கூடிய பார்வையாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்திய சுதந்திரத்தினுடைய அதிகமான ஆர்வத்தையும் வேக்கையையும் உருவாக்கிய ஒரு அழகான அற்புதமான பாடல். அந்த பாடல் படிக்காமல் சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதில்லை. சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்து சிதா ஹமாரா ஹமாரா சாரே ஜஹான் சே அச்சா हम बुलबुले हैं इसकी हम बुलबुले हैं इसकी ये गुलसिता हमारा हमारा सारे जहां से अच्छा. அருமையானவர்களே, எதிர்வரக்கூடிய 74ஆம் சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 அன்று வருடா வருடம் வெகு விமர்சனையாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த வருடம் இந்த லாக்டவுன் காலத்திலே சுதந்திர தினம் மிக சுருக்கமாக அதே சமயத்திலே மிக அற்புதமாக கொண்டாட இருக்கின்றோம். இந்திய திருநாட்டிலே சுதந்திரம் என்பது சும்மா கிடைத்ததா? இந்திய திருநாட்டிலே சுதந்திரம் என்பது சும்மா கிடைத்ததா? இல்லை, இல்லை. இந்த நாட்டிலே ஜாதி இனம் மதம் வேறுபாடு இன்றி எல்லா தலைவர்களும் எல்லா மக்களும் கைகோர்த்து சேர்ந்து ஆங்கில நரிகளை அடித்து விரட்டி அதற்கு பிறகுதான் இந்திய திருநாட்டிலே சுதந்திரம் கிடைத்து அந்த சுதந்திர காற்றை இன்றைக்கு 74 ஆண்டுகளாக நாம் சுகித்துக் கொண்டிருக்கிறோம், சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்திலே இந்திய தேசிய தலைவர்களை எல்லாம் நாம் நினைவுகூரக்கூடிய இந்த நேரத்திலே இந்திய விடுதலைக்காக வேண்டி பாடுபட்ட கடுமையாக உழைத்த இஸ்லாமிய தேச தலைவர்களை நாம் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், இன்றைக்கு இஸ்லாமிய தலைவர்களை மறக்கடிக்கப்படுகின்றார்கள், மறுக்கப்படுகிறார்கள். சில பாவிகள் வேணுமென்றே திட்டமிட்டு இஸ்லாமிய தலைவர்களுடைய தியாகங்களை மறைத்து விட்டார்கள், மறுத்து விட்டார்கள். அதையே பாட திட்டமாகவும் கொண்டு வந்து சாதித்து விட்டார்கள். இன்றைக்கு பள்ளிக்கூடத்திலே ஒரு மாணவனிடத்திலே இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்ட தலைவர் யார் என்று கேட்டால் அந்த மாணவன் காந்திஜி, நேருஜி, சுபாஷ் சந்திர போஸ் என்று தலைவர்களைத்தான் கூறுகிறார். ஒரு இஸ்லாமிய தலைவர்களை கூட அந்த மாணவன் சொல்வதில்லை. அந்த அளவுக்கு வரலாற்றை இருட்டடிப்பு செய்து விட்டார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில இஸ்லாமிய எதிரிகள். அருமையானவர்களே, இந்திய போரிலே இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய பங்களிப்பை கொடுத்தார்கள் என்று இல்லஸ் கிரேட் வீக்லி என்ற பத்திரிகையிலே நாடாளுமன்றத்தின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மிக சிறந்த எழுத்தாளர் குஷ்வத் சிங் அந்த பத்திரிகையிலே எழுதியிருக்கிறார், இந்திய விடுதலைக்காக வேண்டி சிறை சென்றவர்களிலும் உயிர் தியாகங்கள் செய்ததிலும் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கின்றனர். அன்றைய அவர்கள் மக்கள் தொகையின் விகிதாச்சாரத்தை விட இந்திய விடுதலை போரில்
இஸ்லாமியர்கள் மாண்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகமானது என்று அவர் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஆதாரங்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது, இப்படிப்பட்ட சான்றுகள் எல்லாம் இருக்கின்ற பொழுது, வேணுமென்றே இஸ்லாமிய சுதந்திர தலைவர்களை இன்றைக்கு வரலாற்றிலே மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள், மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நாம் நினைவு கூறுவதற்காக வேண்டி, அவர்களை நாம் நினைத்து பார்ப்பதற்காக வேண்டி ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை நமது சுன்னத் ஜமாத் மீடியா வழங்கி இருக்கிறது. அதனுடைய நிறுவனர் மௌலானா முஹம்மது ஜியாவுதீன் தாவூதி அவர்கள் நமக்கு அழகான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உலகம் முழுக்க 90 நாடுகள் ஆங்கிலேயர்களிடத்தில் அடிமைப்பட்டு கிடந்தன. உலகம் முழுக்க 90 நாடுகள் ஆங்கிலேயர்களிடத்தில் அடிமைப்பட்டு கிடந்தன. அதில் முதலாவதாக சுதந்திர காற்றை சுகித்தது இந்திய திருநாடு தான். அதற்கு பிறகுதான் மற்ற நாடுகள் சுதந்திர காற்றை சுமித்தது. இந்த சுதந்திர போராட்டம் என்பது ஓராண்டு ஈராண்டு அல்ல, 200 ஆண்டுகள் போராடினார்கள் ஆங்கிலேயர்களை விரட்டுவதற்காக. இந்திய திருநாட்டிலே 200 ஆண்டுகள் போராடி போராடி பெற்றதுதான் இந்திய சுதந்திரம். தீரர் திப்பு சுல்தான் சுதந்திரத்தினுடைய சிம்ம சொப்பனமாக விளங்கினார். கர்நாடகத்திலே பிறந்த தீரர் திப்பு சுல்தான் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை புத்தகத்திலே வைத்திருந்தார்கள். இன்றைக்கு அதை தூக்கி விட்டார்கள், அதை எடுத்து விட்டார்கள். கேட்டால் ஆன்லைன்ல பாடம் நடத்துறோம், நேரம் குறைவாக இருக்கிறது என்று அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்கிறோம், அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்கிறோம். சுட்டரிக்கும் சூரியனை கைகாட்டி மறைக்க முடியாது, சுட்டரிக்கும் சூரியனை கைகாட்டி மறைக்க முடியாது. நீங்க எவ்வளவுதான் இஸ்லாமிய தேசிய தலைவர்களுடைய வரலாறுகளை அவர்களுடைய தியாகங்களை எல்லாம் மறைத்தாலும் ஒருபோதும் அது மறையாது. காரணம் என்னவென்று சொன்னால், ஹைதராபாத்தை சேர்ந்த சையத் காலிது சைஃபுல்லா என்பவர் முஸ்லீம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் என்று ஒரு செயலியை உருவாக்கி இருக்கிறார். அதிலே மிக தெளிவாக இந்திய இஸ்லாமிய சுதந்திர போருடைய வீரர்களை அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை தியாக சுவடுகளை பதிவு செய்திருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது எவ்வளவுதான் கைவர்கள் கை வைத்து மறைத்தாலும், கையை வைத்து அழித்தாலும் ஒருபோதும் அந்த தியாகங்களை மறைக்க முடியாது. அந்த தியாகங்களை எல்லாம் நினைவுகூறும் முகமாகத்தான் இந்திய சுதந்திர விடுதலையினுடைய ஒரு கருத்தரங்கத்தை இங்கே அழகாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்.